friend, this is 5th standard maths. Today we are going to see the lesson measurement. இன்னைக்கு measurement lesson தான் நம்ம பார்க்க போறோம். Length எப்படி measurement க்கு யூஸ் பண்றது அப்படிங்கறத previous classல நம்ம பார்த்திருக்கோம். Length measurement க்கான standard units என்னென்ன அப்படினா millimeter, centimeter, meter, kilometer. இங்க பாருங்க 10 millimeter 1 centimeter. உங்க scaleல வந்து இது measure பண்ணிருப்பாங்க. 1 centimeter க்கும் இன்னொரு சென்டிமீட்டருக்கு இடையில சின்ன சின்னதாக கோடுகள் இருக்கும், அந்த ஒன்று ஒன்று ஒரு மில்லிமீட்டர். இதே போல் 100 சென்டிமீட்டர் சேர்ந்து 1 meter, 1000 meter 1 kilometer. இதை பேஸ் பண்ணி நமக்கு சில ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இப்போ நம்ம அடிஷனும் சப்ராக்ஷனும் பார்க்கலாம். ஆட் பண்ணுறப்ப 100 சென்டிமீட்டருக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம அதை ஒரு மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணலாம். 23 meter 60 centimeter 69 meter 56 centimeter நம்ம ஆட் பண்ணுவோம். 6 + 0 6, 6 + 5 11. அதனால் ஆப்வியஸாக நம்ம என்ன போடுவோம், 1 தான் போடுவோம். ரிமைனிங் 1 இங்கே கேரி பண்ணிப்போம். அப்போ 9 + 1 10, 10 + 3 13, 13 + 3 ரிமைனிங் 1 1 + 2 3, 3 + 6 9, 93 meter 60 centimeter தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இதை நீங்கள் நார்மலாக சென்டிமீட்டராக 116 எழுதிட்டீங்க அப்படின்னா 116 100 சென்டிமீட்டரும் இருக்குது, 16 centimeter இருக்குது. 100 சென்டிமீட்டர் 1 meter இருக்கு இல்லையா, அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது கன்வெர்ட் ஆகிடும். 92 இங்கே எழுதிருப்பீங்க, ஆட் பண்ணால் 93 நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன். 78 meter 40 centimeterலேருந்து 59 meter 25 centimeter நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். 0 - 5 சப்ராக்ட் பண்ண முடியாது, அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம பாரோ பண்ணுறோம். இங்கே 3 ஆகிடும், இங்கே 10 ஆகிடும். ஏன் 10 ஆகுது அப்படின்னா டென்ஸ் பிளேஸ்லேருந்து 1 பாரோ பண்ணுறோம், ஒரு 10 பாரோ பண்ணுறோம், அதனால தான் 10 வருது நமக்கு. 10 - 5 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5, 3 - 2 சப்ராக்ட் பண்ணோன்னா 1, இங்கே 8, 8 - 9 சப்ராக்ட் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் இங்கேருந்து இங்கே 1 பாரோ பண்ணுறோம். இங்கே 6 ஆயிரும், இங்கே 18 ஆயிரும். 18 - 9 சப்ராக்ட் பண்ணால் 9, 6 - 5 சப்ராக்ட் பண்ணால் 1. 90 meter 50 centimeter. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த சம்ம இதுவும் பாரோ பண்ணுறது தான். 9 - 1 சப்ராக்ட் பண்ணால் 8, 6 - 7 சப்ராக்ட் பண்ண முடியாது, அதனால் இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோங்க, பாரோ பண்ணுறப்ப 16 - 7 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 9, 3 - 1 சப்ராக்ட் பண்ணால் 2, 8 - 1 சப்ராக்ட் பண்ணால் 1. அப்போ 12 meter 98 centimeter. 84 meter 69 centimeterலேருந்து 71 meter 71 centimeter சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 12 meter 98 centimeter கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். 50 kilometer 360 meter 5 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 ஆல் 0 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 கிடைக்கும். 6 × 5 30, 6 × 5 = 30 0 ரிமைனிங் 3, 3 × 5 = 15 + 3 18. நெக்ஸ்ட் பாருங்கள், 0 × 5 0, 5 × 5 = 25. அந்த 1 இங்கே எழுதி ஆட் பண்ணி போட்டுருக்கலாம், அது ஒரு மெத்தட். ஓகேவா, டைரெக்டாக இந்த 1 3 டிஜிட் இருக்கிறதுனால 1 இங்கே போட்டு போடுறது ஒரு மெத்தட். இன்னொன்று என்ன அப்படின்னா 250 kilometer 1800 meter இருக்குது. இந்த 1800 meter ஸ்பிளிட் பண்ணுறோம் நம்ம. 250 kilometer 1000 + 800 meter நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். இப்போ 1000 meter 1 kilometer ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவோம், இதோடு நம்ம ஆட் பண்ணுவோம். என்ன ஆகிடும், இது 251 kilometer ஆகும், இது 800 meter ஆகும், கன்வெர்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது ப்ளஸ் இல்லையா, கிலோமீட்டர் மீட்டரே அப்படியே நம்ம சேர்த்து எழுதிடலாம். 251 kilometer 800 meter, இதே ஆன்சர் தான் நமக்கு இங்கேயும் வந்திருக்கு. பாருங்கள், இந்த 1 இங்கே கன்வெர்ட் பண்ணோன்னா நமக்கு 251 kilometer 800 meter தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம டிவிஷன் பார்க்க போகிறோம். 12 centimeter 16 millimeter 4 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 12 எத்தனை 4 இருக்குது, 3, 3 × 4 = 12. அப்போ இதை என்ன ஆகிடும், சப்ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்பரை நம்ம இறக்க போகிறோம், என்னது 16. இங்கே என்ன சென்டிமீட்டர், அந்த யூனிட்டை நம்ம கண்டிப்பாக இங்கே எழுதணும்.
16ல எத்தனை 4 இருக்கு 4 4ஸ் ஆர் 16 அப்ப 4 4ஸ் ஆர் 16 இத சப்ராக்ட் பண்ணோம்னா 16ல இருந்து 16-ஐ சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 0 ஆன்சரா கிடைக்கும் மில்லிமீட்டர் இல்லையா அதனால அத கண்டிப்பா நம்ம எழுதணும் 12 சென்டிமீட்டர் 16 மில்லிமீட்டரை 4 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு 3 சென்டிமீட்டர் 4 மில்லிமீட்டர் ஆன்சரா கிடைக்குது நெக்ஸ்ட் 9 மீட்டர் 30 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கிளாத் இருக்குது இதை மூணு பேருக்கு நம்ம ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும் பிரித்து கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம டிவைட் பண்ணணும் த்ரீயால் இந்த யூனிட்ஸ் பாருங்கள் வேறு வேறையாக இருக்குது மீட்டர்லேயும் சென்டிமீட்டரில் இருக்குது இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரே யூனிட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் 9 மீட்டர் 30 சென்டிமீட்டர்னு இருக்குது இதை மீட்டராக மாற்ற முடியாது ஏன்னா 100 சென்டிமீட்டர் தானே ஒரு மீட்டர் அப்போ மீட்டர் சென்டிமீட்டர் நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம் ஒரு மீட்டரில் வந்து 100 சென்டிமீட்டர் இருக்குது அப்போ 9 மீட்டர் 900 சென்டிமீட்டர் ப்ளஸ் 30 சென்டிமீட்டர் எவ்வளவு 930 சென்டிமீட்டர் இப்போ இதை நம்ம ஈஸியாக 3 டிவைட் பண்ணலாம் இல்லையா டிவைடட் பை 3 நம்ம 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 9ல எத்தனை 3 இருக்குது 3 3 3 9 சப்ராக்ட் பண்ணனால நமக்கு 0 கிடைக்கும் 3 அடுத்து கீழே இறக்கும் 3ல எத்தனை 3 இருக்குது 1 1 3 is 3 0 லாஸ்ட்டில் 0 இருக்கிறதுனால அதை இந்த 0 கீழே இறக்குறோம் இப்போ 0 தான் இருக்குது இதில் எத்தனை 3 இருக்குது 0 3s இருக்குது அதனால தான் இங்கே 0 3 is 0 அப்படின்னு போட்டு நம்ம சம்மை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ 310 சென்டிமீட்டர் கிடைக்குது இதை டிவைட் பண்ணலாம் அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 310 சென்டிமீட்டர் கிளாத் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா 3 மீட்டர் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கூட அதை சொல்லலாம் ஏன் 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் இல்லையா 300 சென்டிமீட்டர் 3 மீட்டர் 10 சென்டிமீட்டர்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிரித்து கொடுக்கலாம் ஓகே சில்ட்ரன் இன்றைக்கி நம்ம மெஷர்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் 4 ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம் என்னென்ன அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ் பாய்